இந்த வரலாற்றிலே பல விடயங்கள் மறைந்து போய்விட்டது, அதாவது எங்களுக்கான சில ஆதாரங்கள் மறைந்து போய்விட்டது. இருந்தாலும் ஒரு சில ஆதாரங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அப்படியான ஆதாரங்களையாவது நாங்கள் தேடி பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். அது இன்றைக்கு நாங்கள் முதன் முதலாக பார்க்க போற விடயம் வந்து மந்திரிமனை. வாங்க இந்த மந்திரிமனையை பற்றின விடயங்களை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சி பற்றி. உருவாக்கப்பட்டதான் ஆரிய சக்கரவர்த்திகளுடைய சாம்ராஜ்யம். அது தொடர்ந்து அப்படியே நாங்கள் பரதாச சிங்கம், பரதாச சேகரன் என்று நாங்கள் அப்படியே பார்த்துக் கொண்டு வருகின்ற போது, இறுதி இரண்டாம் சங்கிலி மன்னன் வரையில் இந்த இடத்தை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்தை தான் தலைமை பீடமாக கொண்டு கூட ஆட்சி செய்திருக்கிறாங்க. அதுல வந்து மையம் என்று நாங்கள் பார்த்தோம்னா முத்திரச்சந்தி. ஒல்லாந்தர்கள், போர்த்துக்கேயர்கள், ஆங்கிலேயர்களுடைய செயற்பாடுகளால நிறைய இந்த இடம் மாற்றம் கண்டுட்டு, உண்மையில இதில் இருக்கிற கோட்டையினுடைய வடிவம் நிறைய மாறிட்டு. இருந்தாலும் எங்களுடைய கலை அதற்குள்ளே மறைந்து போய் கிடக்கின்றது. எங்களுடைய கட்டிடக்கலைகளாக இருக்கலாம், எங்களுடைய செதுக்கல் வேலைப்பாடுகளாக இருக்கலாம், எல்லாமே உள்ளுக்குள்ள மறைந்து போயிருக்கு. ஆனா இதனுடைய மேல் விளிம்புகள் அதை வெச்சம் எல்லாமே போர்த்துக்கேயர் ஒல்லாந்தருடைய காலத்திலே கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்கள் வந்து அமர்ந்து செல்வதற்கான திண்ணை அமைப்பு, அந்த திண்ணை அமைப்பு நாங்க முதலாக அந்த இடத்துல ஏறுகின்ற போது, அதாவது இந்த படிகள்ல ஏறுகின்ற போது திண்ணை அமைப்பு நமக்கு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தூண்கள் எப்போதுமே காலகாலத்துக்கு நிலைத்து நிற்கின்ற தூண்கள் எல்லாம் இங்க இருந்து கொண்டிருக்கு. இந்த தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலைக்குரிய தூண்களாக இருக்கு, அதாவது காலகாலமாக நின்று நிலைக்கக்கூடிய தூண்களாக. இதெல்லாம் எங்களுடைய கட்டிட மரபை காட்டுகிறது. ஆனால் இதனுடைய முகப்பு கொஞ்சம் மாறிவிட்டது, அது கொஞ்சம் மேலத்தியர்களுடைய அவர்களுடைய மாற்றத்துக்கு உள்ளாயிட்டு. இன்னொரு மிக முக்கியமான விடயம் இந்த, அதாவது இந்த மந்திரிமனையில் நின்று பாத்தீங்கன்னா இங்க பேச்சு வழக்கில் ஒரு விஷயம், மக்கள் சொல்ற நிறைய விஷயம் என்னன்னா இங்க வந்து சுரங்கம் இருக்கு. அதாவது இந்த சுரங்கம் வந்து யமுனா ஏரிக்கும் இந்த இடத்துக்கும் இடையிலான சுரங்கம் இருக்காம், அதே மாதிரி இந்த இடத்துக்கும் யாழ்ப்பாண கோட்டைக்கும் இடையில ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்லி வாய்வழி பேச்சாக இருக்கின்ற ஒரு விடயமா இருக்கு. ஆனால் அதை நிரூபிக்கிற வகையில் அதற்கு ஒரு சான்றாக இந்த மந்திரிமனையினுடைய பின்பக்கம் வந்து ஒரு வாயில் இருக்குது. வாங்க அந்த வாயில பாத்துட்டு வருவோம். இந்த பின்பக்கம் நாங்க வருகின்ற போது தெரிகிறது நிறைய எச்சங்கள், அதாவது வந்து இடிபாடுகளினுடைய எச்சங்கள், மிஞ்சி கிடக்கின்ற எச்சங்கள் எல்லாம் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா முருகை கற்பாறையால கட்டப்பட்டிருக்கு. அதாவது முருகை கற்பாறை எங்களுடைய பகுதிகளில் அதிகமாக அகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கல் என்று பார்த்தா இந்த முருகை கற்பாறைகள் தான். இந்த முருகை கற்பாறைகளால தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் முட்டையோடு சேர்த்து சுண்ணாம்பு சேர்த்து கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டுமானமாக இருக்கு. நிறைய கட்டிடம் இதற்கு பின்னால்லாம் தொடர்ச்சியாக இருந்திருக்கு, அழிவடைந்த நிலையில காணப்படுகிறது. சுரங்கத்துக்கு போயிட்டு வரும் நாம. பழமையை எடுத்து இருக்கின்றார். உண்மையிலே மிக பழமையான ஒரு விடயம். இந்த கட்டடம் இரண்டு அடுக்குகளை கொண்டு இருந்ததாகவும், அதை மட்டுமில்லாமல் இந்த கட்டடத்துல வந்து தூணுக்கு மேல் இன்னும் ஒரு அடுக்கு இருந்தது அப்படியே புலப்படுகின்றது. அதற்கு மேல காவலர்கள் காவல் காத்த ஒரு இடமும், அது மாத்திரமல்லாமல் நெருப்புகள், அதாவது வெளிச்சத்திற்காக விளக்கேற்றி வைக்கக்கூடியவாறு பந்தங்கள் வைக்கக்கூடிய இடங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கட்டிடக்கலைகள் அப்படியே பின்பகுதிக்குள் அழிந்து போய் முடக்கப்பட்டு கிடக்கின்ற போதிலும், மேலத்தியர்களுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஒரு சில எச்சங்கள் தான் முகப்புகளாகவும், அவர்களால் மாற்றப்பட்ட முகப்புகளும் தான் இந்த கட்டடத்தினுடைய முன்பகுதியை இப்போதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய எச்சங்கள் எல்லாம் மறைந்து போய் இப்படி அழிவடைகின்ற நிலைமையில் தான் காணப்படுகின்றது. முக்கியமான விஷயம் சட்டிபானைகளாக இருக்கலாம், செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் இந்த
களிமண், அதாவது வந்து செங்கலியை பயன்படுத்தி செய்து கொள்வாங்க. அதுல மிக முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னா, இந்த காற்று உள்ளே வருவதற்காக தங்களுடைய வீடுகளுக்குள்ளே சரி அந்த ஜன்னல்கள் வைப்பார்கள். அந்த ஜன்னல்களுக்கு நாங்கள் இப்போது பூக்கல் என்று சொல்லிக் கொள்வோம், அந்த சிறிய சிறிய ஓட்டைகள் வைத்துக் கொள்வோம். அங்கே இந்த இடத்திலே எந்த பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தால், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விடயங்கள், அதாவது சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். காற்று உள்ளே வருவதற்கு அதுதான் மிக முக்கியமான விடயம். எங்களுடைய மரபை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால் அந்த சுடுமண்ணால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காற்று இடைவெளி என்று சொல்லலாம். சரி, இப்படி நாங்கள் இந்த கட்டிடம் வந்து இவ்வளவுதான அளவு, இந்த சங்கிலியன், அதாவது வந்து இந்த சங்கிலியன் கோட்டையன்னு சொல்லப்படுகிற அல்லது மந்திரி மனை வந்து இவ்வளவுதான ஆண்டு கட்டா, இது இந்த அளவு இல்லை, இது இதையும் விட நீளமாக அல்லது பெரிதாக இருந்த ஒரு விடயம். மக்களுடைய செயற்பாடுகளால் நிறைய விடயங்கள் உள்வாங்க, மக்களுடைய தேவைகளுக்காக உள்வாங்கப்பட்டு மிஞ்சி கிடக்கின்ற பகுதியை நாங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த கட்டிடமே எங்களுக்கு சொல்கின்ற ஒரு விடயம் வந்து, இந்த கட்டிடம் இதைவிட நீட்சித்தன்மை கொண்டதாகவும் நீளமானதாகவும் பெரியதாகவும் இருந்ததை நாங்கள் அப்படி அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்கு. நாங்கள் மேலே நாங்கள் இதுக்கு உள்ளே போய் இதையும் விட எங்களுடைய மனித செயற்பாடுகள் வந்து எவ்வளவுக்கு இந்த இடத்தை பராமரிக்க தவறி இருக்கிறதை பார்ப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிணறுகள், அதாவது வந்து என்னுடைய ஆரம்ப காலங்களில் வீடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா முத்தம், அதாவது வீட்டிற்கு அருகாமையிலேயே கிணறுகள் இருக்கும். அப்படியான ஒரு வடிவமைப்பு தான் இருக்கும். கிணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சமையலறை இருக்கும், சமையலறைக்கு முன்பக்கமே கிணறு இருக்கின்றது. அதே போல அங்கு வெளிச்சம் தேவைக்காக பார்க்கும்போது இன்னும் வெளிச்சம் தேவைப்படுகும் என்பதற்காக வந்து விளக்குகள் வைப்பதற்காக அமைக்கப்பட்ட பகுதிதான் இது. அழகான ஒரு வேலைப்பாடா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சலவைக்கல், இந்த செலவைக்கல்லும் எங்களுடைய மரபை சார்ந்ததுதான். எங்களுடைய பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய எங்களுடைய மரபை சார்ந்த இந்த விடயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு. சரி, எல்லாத்தையும் கூட மிக முக்கியமான விடயம், எல்லாருக்குமே ஒரு கவலையை கொடுக்குற, மனவேதனையை கொடுக்குற விஷயம் ரெண்டு பார்த்தோம்னா, நாங்கள் இது பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான், அதாவது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம். 13ஆம் நூற்றாண்டுக்குரியது, இன்றைக்கு எஞ்சி போதாவது யாழ்ப்பாண ராட்சியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்துல எஞ்சி போயிருக்கிற ஒரே ஒரே பகுதி, கண்ணுக்கு தெரிகிற ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்த மந்திரி மனை. இந்த மந்திரிமனையை வந்து பாதுகாப்பாராற்றி கிடக்கின்றது. வருகின்றவர்கள் இந்த இடங்களில் இதை வந்து மதுபானங்களை அருந்துவதற்கான இடங்களாகவும் பயன்படுத்துகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் தங்களுடைய காதலை வளர்ப்பதற்கான இடமாகவும் பயன்படுத்துகின்றார்கள். உண்மையிலே இப்படியான இடங்கள், இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். உங்களுடைய பெயர்களையோ அல்லது இங்கே காதல் சார்ந்த சில சின்னங்களையோ பொறிக்கின்ற போது எங்களுடைய மரபு அல்லது எங்களுடைய பழமைதான் அழிந்து போகின்ற அல்லது கேவலப்படுத்தப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இங்கே வருகின்ற ஒவ்வொருவரும் இது எங்களுடையது என்று உணர்ந்து கொள்கின்ற போது இப்படியான செயற்பாடுகளை செய்ய மாட்டோம், உணர்ந்து நடந்து கொண்டால் சிறந்தது. அமைக்கப்பட்டு ஒருவேளை யாழினுடைய அழகை ரசிப்பதற்காக மேலிருந்து பார்த்திருந்திருப்பார்கள், அல்லது இது ஒரு மறைவிடமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையிலே ஒரு படியமைப்பு அமைக்கப்பட்டு மேலே பரண் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த படியமைப்பில் உள்ள கட்டிட கட்டுமானங்கள் அத்தனையும் ஆங்கிலேயர் அல்லது உள்ளாந்தர் போர்த்துக்கியர், இந்த மேலத்தியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. காரணம், இந்த பூச்சி வேலைகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் காலத்துக்குரியதான் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்கள், யுத்தத்தின் பின்னர் அழிவடைந்து மீண்டும் கட்டுமானங்கள் செய்யப்படுகின்ற போது புதுப்பித்திருக்கலாம் இந்த விடயங்கள் என்று அப்படியே தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து நாங்கள் சொன்ன மேலத்தையர்கள் இந்த இடத்த வந்து ஆட்சி செய்யும் போது நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க, நிறைய விடயங்களை மாற்றினாங்கன்னு சொல்லி. அப்படியான ஒரு விஷயம் தான் இங்கே மேலே பதிக்கப்பட்டிருக்கிற இந்த கல், அதாவது வந்து இந்த கல்ல வந்து அந்த காலத்தில் எங்களோட எழுத்து வடிவம், தமிழ் எழுத்து வடிவம் எப்படி இருந்ததோ அதன்படி இந்த கல்லில் வந்து ஒரு எழுத்து பொறிக்கப்படும். அதாவது இந்த இடத்தை நிர்வகிப்பதற்கு வந்து ஒரு இடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ் ஆளிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பெயரையில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன விடயம் என்பதையும் தான் அதிலே கல்லாக பொறுத்திருக்கின்றார்கள். முன்பக்கமும் ஒரு கல் இருக்கின்றது, அதே போல இந்த பக்கமும் ஒரு கல்லிலே இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலேயர் காலத்துக்குரியது, 1800ஆம் ஆண்டு காலத்துக்குரிய கல்வெட்டாக இது காணப்படுது. பயன்படுத்திக் கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. பாதிரி வேடம் தான் வந்து ஜமுனா ஏரியையும்
மந்திரி மனையை முனைக்கின்ற ஒரு பாதை, அதாவது நாங்கள் பார்த்துட்டு கிடந்த அந்த பருத்தித்துறை வீதி, இதில் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பருத்தித்துறை வீதி. இதனால் தான் அந்த காலகட்டத்திலும் அரசர்களாக இருக்கலாம், மந்திரிகளாக இருக்கலாம், ஜமுனா ஏரியை நோக்கி பயணிப்பதற்கான இடமாக இருந்திருக்கு. அங்கிருந்து பயணித்து வந்துதான் இந்த இளைப்பாறு மண்டபத்திலையும் தங்கியிருந்தது தெள்ள தெளிவாக நாங்கள் பார்க்கும்போது தெரிகிற விஷயமா இருக்கு. என்னதான் இந்த இடங்கள் தொன்மை வாய்ந்திருந்தாலும் இந்த இடத்தை பார்த்தா தெரியும், குப்பை மேடுகளாகவும் இந்த இடத்தையும் கவனிப்பாரற்று, இந்த இடமும் கவனிப்பாரற்று கிடக்குது. பார்க்கும்போது மிக மிக கவலையா இருக்கிற ஒரு விடயம்தான். யாழ்ப்பாண ராஜ்யம், ராஜ்யம் சார்ந்த பல தொன்மை வாய்ந்த இடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பராமரிப்பற்று கேட்பாரற்று கிடப்பதுதான் ஒரு கவலையான விடயமாகவும் இருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் தான் இந்த ஜமுனா ஏரி. அதாவது வந்து இந்த இடம் அதாவது எப்போதுமே வற்றாத ஒரு ஏரியன்னு சொல்லலாம், ஒரு பானா வடிவத்தில் அமைந்த ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியிலையும் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் வந்து கட்டுமானங்கள் இருந்து கட்டுமான, அதாவது இந்த இடத்திலும் தங்குவதற்கான அரசர்கள் அல்லது ராணி வந்து தங்குவதற்கான இடம் இருந்து அது இடிபாடுகளோடு கிடக்குது, அத்திவாரத்தோடு கிடக்குது. இந்த இடத்தினுடைய ஆழம் இன்றைக்கும் சரியான ஆழம் யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. காரணம் வந்து இந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான, அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய தரை தோற்றத்தினோடு ஒப்பிடும்போது இதை பார்த்தா தெரிகின்றது, அதாவது ஏதோ ஒரு புவியியல் சார்ந்த ஒரு காரணியால் இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மந்திரிமனைக்கும் இந்த இடத்துக்கும் இடையில வந்து மக்களுடைய பேச்சு, அதாவது வாய்வழி பேச்சாக இருக்கின்றவுடைய மந்திரிமனைக்கும் இந்த இடத்திற்கும் இடையில வந்து சுரங்கப்பாதை இருப்பதாக வந்து மக்கள் இன்றைக்கும் நம்பிட்டு இருக்கிற விஷயம் இருக்குது. அந்த சுரங்கப்பாதை எதென்பது வந்து சரியான விடயத்தில் தெரியவில்லை. இருந்தாலும் இதுவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம்தான். இருந்தாலும் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் சரியான முறையில் இது பாதுகாக்கப்படவில்லை. அது அந்த காலகட்டங்களில் பூங்கா அமைப்பு கூட நடுவில் இருந்திருக்கின்றது, ஆனால் இப்போது அது இல்லை. யுத்த காலங்களினால் அழிக்கப்பட்டு வெறும் அத்திவாரம் மட்டும்தான் இடிபாடுகளோடு கிடப்பது அப்படியே தெரியுது. சரி, இப்போ நாங்கள் வந்து கோப்பாய்க்கு வந்திருக்கோம். கோப்பாய் மிக முக்கியமான இடம், ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தினுடைய மிக முக்கியமான இடம் அமைஞ்சிருக்கு, அதை பார்ப்போம் வாங்க. வெறும் அத்திவாரத்தோடு மட்டும் காணப்படுகின்ற இடிபாடுகளை பார்க்கின்ற போது எவ்வளவோ கவலையாரு. காரணம் வந்து எங்களோட தொன்மையான ஒரு விஷயம் வந்து தகர்க்கப்பட்டு அதாவது மரம் செடி கொடிகள்லாம் மண்டி போய் மரங்கள் வளர்ந்து இந்த நிலைமையில கிடக்குது. இதுக்கு காரணம் யாரென்று தெரியவில்லை. காரணம் வந்து என்ன காரணத்துக்காக இப்படி கிடக்கு என்றால் எல்லோருடையும் எழுகின்ற ஒரு கேள்விதான், ஏன் இப்படி இருக்குண்டு. ஆனா இதுக்கான சரியான விடை வந்து யார்கிட்ட இருக்கின்றே தெரியல. தொழில் திணைக்களத்திட்ட இருக்கா, அல்லது அரசிட்ட இருக்கா, அல்லது எங்களிடம் இருக்கின்றதா என்பது இன்றைக்கும் எல்லோரும் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்கின்ற ஒரு கேள்வியாக தான் இருக்கின்றது. சரி, எல்லார்டையும் ஒரு கேள்வி இருக்கலாம், எங்களா மந்திரிக்கு ஒரு கோட்டை இருக்கும் போது, அதாவது மந்திரி மனை இருக்கின்ற போது அரசனுக்கு எங்கே கோட்டை இருக்குன்னு சொல்லி எல்லார்டையும் ஒரு கேள்வி இருக்கலாம். உண்மைதான், அதாவது வந்து அரசனுடைய கோட்டை, அதாவது முத்திரச்சந்தியை மையமாக கொண்டு நாலு புறங்களிலும் அரசருக்கு கோட்டை இருந்திருக்கின்றது. அந்த கோட்டைகள் போர்த்துகீய காலத்திலும் ஆங்கிலேயர் காலத்திலும் ஒல்லாந்தர் காலத்திலும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு எஞ்சிய ஒரு கோட்டை இருந்திருக்கின்றது, எல்லோருக்குமே தெரியாத ஒரு விடயம், இன்றும் பலருக்கு தெரியாத விடயம். ஆனாலும் தொல்லியல் துறை, அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை ஆசிரியரான பேராசிரியரான புஷ்பரத்னம் ஆசிரியர் அவர்கள் இதை ஆவணப்படுத்தி இருக்கின்றார். இது அதாவது ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தினருடைய ஒரு கோட்டை தான் என்று, அதுவும் கோப்பாய், கோப்பாய் சந்திக்கு மிக அண்மையிலே அமைந்துள்ளதுதான் இந்த கோட்டை. இந்த கோட்டை வந்து ஆரிய சக்கரவர்த்திகள் தங்களுடைய அரசாட்சியை நடத்துவதற்கும் இங்கே அவர்கள் தங்கியிருப்பதற்காகவும் இந்த கோட்டை அமைத்திருக்கின்றார்கள். அதாவது ஆரிய சக்கரவர்த்திகளினுடைய ஒரு கோட்டை தான், அதாவது சங்கிலிய மன்னன் என்று நாங்கள் எல்லோருமே ஒரு மன்னன் தான் என்று நினைத்துக் கொண்டு சங்கிலிய மன்னனுடைய கோட்டை என்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே சங்கிலிய மன்னர்கள் 25 மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த நல்லூர் ராசதானியை. ஆனால் முதலாம் சங்கிலியன் மன்னன் காலத்திலும் சரி, ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலும் சரி, இருந்த ஒரு கோட்டையாக இந்த கோப்பாயிலே அமைந்திருக்கின்ற ஒரு கோட்டை இருக்கின்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது, பெரும் தரைமட்டமாக அத்திவாரத்தோடு காணப்படுகின்றது. இது இதனுடைய கட்டுமானங்கள் அத்தனையும் தள்ளப்பட்டு வயல் வழிகளிலும் வயல் நிலங்களுக்கு ஒதுக்குப்புறங்களிலும் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாகவும் இருக்கிறது. சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம்னா, அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண ராஜ்யம் நல்லூரை தலைவராக கொண்டு இயங்கிய இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய பல சிதைவுகளையும் எஞ்சியிருக்கிற அந்த மந்திரி மனையும் நாங்கள் பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது எங்களுடைய தமிழருடைய தொன்மையான நிறைய விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டுட்டு மறைக்கப்பட்டுட்டு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி தெரிய வந்தாலும் வெளி தெரிய வந்தாலும் அந்த விடயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது தங்களுடையது என்று சிலர் எடுத்துக்கொள்கின்றாங்க. அப்படியான விடயத்தால் வந்து நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வர முடியாத நிலையும் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த ஆரிய சக்கரவர்த்திகள், அதாவது 13 நூற்றாண்டு தொடங்கி 1800 வரை நிலவி இருந்த இந்த ஆரிய சக்கரவர்த்திகளுடைய அரசாட்சி நல்லூரை தலைநகராக கொண்டு இயங்கிய இந்த யாழ்ப்பாண ராசதானியை பற்றி அவருடைய எச்சங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். சங்கிலியரசன் யார், யார் ஆரிய சக்கரவர்த்தியை ராஜ்யத்தை தோற்றுவித்தார் என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில். இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில எங்களுடைய தொன்மையான நிறைய விடயங்களை நாங்கள் ஆராயப் போகின்றோம். அதுவரையும் உங்களிடம் விடைபெற்ற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம் நேர்களே.